السلام عليكم ورحمة الله وبركاته. முன்மாதிரிகள், உதாரண புருஷர்கள், எடுத்துக்காட்டுகள் என நாம் வலியுறுத்த காரணம், ஒரு தனிநபரை உருவாக்க அல்லது அழிக்க அதுதான் கூடிய பங்களிப்பு செய்கின்றது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, மேலும் இளைஞர்கள் மீது வலுவான செல்வாக்கு செலுத்தக்கூடியது. ஒரு புத்திசாலி சிறந்த ஒழுக்கம் நன்னடத்தை கொண்ட முன்மாதிரியை தேடுவான். அதன் மூலம் வெற்றிக்கான வழிகளையும் கூறுகளையும் பின்பற்றி வாழ்வில் வளம் பெறுவான். ஒரு இஸ்லாமிய வாலிபன் தனக்கென ஒரு முன்மாதிரியை எவ்வளவு தேடினாலும் அவன் நபியையும் அவர்களின் உத்தம தோழர்களையும் விட சிறந்த முன்மாதிரிகளை பெற முடியாது. ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களின் மொழியை படிக்குமாறு அவர்களை பணித்தார்கள். 15 நாட்களில் அம்மொழியில் தேர்ச்சி பெற்றவராக மாறினார். அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வியை தேடி கடினமாக உழைத்தார்கள். ஏராளமான அறிவை தேடிக்கொண்டதால் பின்னர் வந்த சமூகத்தினர் அவர்களிடம் அறிவை வளர்த்து கொண்டார்கள். முசாப் பின் உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு தூதுவராக அனுப்பப்பட்டார்கள். குர்ஆன் வசனங்கள் மூலம் அவர்கள் மதீனாவை வெற்றி கொண்டார்கள் என கூறலாம். முஆத் பின் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டுக்கு இஸ்லாமிய அழைப்பாளராக அனுப்பப்பட்டார்கள். 20 வயது கூட நிரம்பாத உசாமா பின் ஜெயித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரோமர்களுடன் போரிடும் இஸ்லாமிய படைத்தளபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார்கள். இப்படிப்பட்ட சஹாபா முன்மாதிரிகள் வாலிப வயதிலும் பொறுப்புகளை ஏற்று இரகசியங்களை பாதுகாத்து இரவும் பகலும் இறைவனை வணங்கி சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்தார்கள். இவர்களை பற்றித்தான் திருமறை கூறுகின்றது. முந்தி சென்ற முஹாஜிரீங்கள், அன்சாரீங்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்களுக்கு 6 அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளான். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.